வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ட்ரிச்சி ஷேக் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வீடியோக்கள் வந்து நான் ட்ரோண்டத்தில் இருந்து போட்டிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனை பற்றி போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸில் தொடர்ந்து இருக்க இந்த தலசீக்கு நோயை பற்றி போட போகிறேன் இந்த தலைசீக்கு நோய் வந்து இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாகிடுச்சு கொரோனா காய்ச்சல் இது மாதிரி அந்த தலைசீக்கு நோய் வந்து கூண்டுங்களை வந்து மேக்சிமம் வந்து காலி பண்ணிடுது ஆனால் அதிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ரேனிக்கட் இன்ஜெக்ஷன் போகணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த சீக்கு வந்து நீங்கள் வெளியே இருந்து புறா எடுக்கலனாலும் இந்த ரோமர் புறாக்கள் வந்து உட்கார்ற மாடி இருந்து அந்த புறா வந்து ஜங்கிலி புறாக்கள் வந்து உட்காந்து அதுலேருந்து இந்த தலைசீக்கு பரவிடுது இந்த தலைசீக்கு எப்படின்னா வந்து ஒரே நாளில் அது வந்து எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது இந்த தலைசீக்கு வந்து நல்ல பாம்பு மாதிரி படம் எடுத்து தான் கொத்தும் இது வந்திருக்குங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிச்சிடலான்னா அந்த நோய் வந்த புறா வந்து என்ன பண்ணும் நோய் வரதை வந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அது டயரியா மாதிரி வாட்ருலேயே தண்ணி மாதிரியே அது வந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம் எச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த எச்சத்தில் வந்து பச்சையாக ரெண்டு மூணு புழு இருக்க மாதிரி கொஞ்சமாக தான் அது எச்சம் இருக்கும் ஆனால் போய்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம அந்த புறாவை கண்டுபிடிச்சிடலாம் அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நோயை வந்து மேலே பரவாத அளவுக்கு அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கான மெடிசன்கள் இருக்குது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது இந்த என்ட்ரோஃப்ளாக்சின்னுங்கிற ஒரு மெடிசன் இது இந்த மெடிசனை நல்லா பார்த்துங்க இது வந்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல்னுமாங்க அந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க இது என்னென்னா இந்த புறா வாட்டரியாக போக ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஃபைவ் எம்எல் சிரிஞ்சு எடுத்து அந்த ஃபைவ் எம்எல் சிரிஞ்சில் ஒரு எம்எலுக்கு வந்து இந்த என்ட்ரோஃப்ளாக்சின் ஸ்ட்ராங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மீதி நாலு மா நாலு எம்எலுக்கு வந்து வாட்டரை எடுத்துக்கோங்க எடுத்து பொறுமையாக அடித்து விட்டுருங்க அந்த புறாவுக்கு அந்த வாட்ரு கண்டிஷன் இருக்கப்பையே இதை காலையில் வெறும் வயிற்றுலையே அடிச்சிருங்க அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த புறா வந்து எது போகுதோ அந்த புறாவை வந்து தனிமைப்படுத்திடுங்க ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் அது வாய் வைக்கிற தண்ணியில் வந்து அடுத்த புறா வாய் வச்சுச்சுன்னா இது ஈஸியாக பரவுது இதை ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டேன் அதனால நான் சொல்கிறேன் இந்த இதை எடுத்தவுடனே நீங்கள் அதுக்கு அடிச்சிருங்க அதே நேரத்தில் அந்த மித்த புறாங்க குடிக்கிற தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு எம்எல் இந்த இதை கலந்து வச்சுக்கிட்டுருங்க வேறு புறா அது மாதிரி வருதான்னு பார்க்கறதுக்கு இந்த புறா ஒரு புறாவுக்கு வந்துட்டு இது மாதிரி லாஃப்டாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் அஞ்சாறு புறாவுக்கு வந்து அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம புறாவை ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா தான் இதை பற்றி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் புறாவுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்ட்ரெயின் பண்ணி இது மாதிரி லாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் எது எது சுணங்குது என்ன பண்ணுதுங்கிறத அப்போ பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் இது இந்த தண்ணியை வந்து நம்ம அதுக்கு அடிச்சிடணும் அடிச்சிட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு காலையில் இந்த தண்ணி அடித்தோம்னா சாயங்காலம் வைமிரால் உங்களுக்கு தெரியும் அந்த வைமிராலில் வந்து ஒரு ஒரு எம்எல் எடுத்து சாயங்காலத்துக்கு அடிங்க அது தீனி திங்கிறதுக்கு வந்து அதான் தீனி திங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கொண்டக்கல்ல ஊற வச்சு ஒரு பத்து கல்ல பத்து கல்ல காலையில் பத்து கல்ல சாயங்காலம் பத்து கல்ல போட்டுருங்க ஆனால் அதுக்கு மேலேயும் அது தலை தலையாட்டி தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க இது மேரிக்யூனு இது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மெடிசனு இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து லேட்டாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அதே மாதிரி ஒரு எம்எலும் தண்ணியும் கலந்து அதில் அடிச்சு விட்டுருங்க அப்போ அந்த புறாக்கள் வந்து மேற்கொண்டு பரவாமல் அந்த ஸ்டேஜில் நின்றுக்கும் அதுக்கு அப்புறம் மேலே இந்த புறாவுக்கு வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பத்து பத்து கடல காலையிலையும் சாயங்காலமும் கொண்டக்கல்ல ஊற வச்சு ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு இதை பண்ணுங்கள் ஆனால் இந்த மெடிசன் இருக்குதுல என்ட்ரோஃப்ளாக்சின் ஸ்ட்ராங் இருக்குது பாருங்கள் இதை வந்து வெறும் வயதில் கொடுக்கணும் தீனி கு அதுக்கப்புறமேலே ஒரு ஒன் ஹவர் கழித்து தீனி கொடுங்க அதே மாதிரி இந்த லிக்யூட் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து சாயங்காலத்தில் வந்து வைமிரால் ஒரு நாள் கொடுத்தா இதை ஒரு நாள் மாற்றி மாற்றி கொடுங்க இதை வந்து அதுக்கு வந்து எனர்ஜி எனர்ஜி டானிக் மாதிரி புறா ரொம்ப சுணங்காமல் அப்படியே பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் இதெல்லாம் தாண்டியும் கூட தலைசிக்கே வந்துருச்சு தலையை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சுன்னா வேறு அந்த புறாவை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு நான் இப்போ காட்டுற மெடிசனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த டேப்லெட்டு இதை பார்த்துக்கிங்க பொட்டாசியம் கலந்தது இதை ஜிங்க்கு டானிக் இருக்குல்ல அந்த ஜிங்க்கு டானிக்கோட இதில் அரை மாத்திரை எடுத்துக்கோங்க இதில் அரை மாத்திரை எடுத்து அந்த அரை மாத்திரையை இந்த ஜிங்கோ வீட்டில் வந்து நல்லா தூளாக்கி ஜிங்கோ வீட்டில் நல்லா கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு ஒரு ஜிங்கா வீட்டு இதில் இருக்கிறதில் ஒரு ஒரு அளவுக்கு எடுத்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இங் இந்த ஃபில்லர்லேயே இங்கு ஃபில்லர்லேயே எடுக்க முடியுதான்ங்கிறத பாருங்கள் நல்லா கரைச்சிட்டு எடுத்து இதை தொடர்ந்து அஞ்சு நாள் கொடுத்தீங்கன்னா தலை சுற்றுறது அது பெரட்டிட்டு போகிறதெல்லாம் நின்றுக்கும் தீனி தன்னாலாக எடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஜிங்கோ வீட்டையும் ஒரு நாள் இந்த அந்த இந்த டானிக்கை ஒரு நாள்னா வைமிரால் ஒரு நாள்னா இதை ஒரு நாளுமா கொடுத்துக்கிட்டே வரலாம் இது வந்து ஒரு இதில் கோட்டு போட்டிருக்க கோட்டில் ஒரு மூணு இது வரைக்கும் கொடுத்துருக்கான் இதில் ஃபுல்லாக கூட கொடுக்கலாம் இது ஃபுல்லாக எனர்ஜிட்டிக்கு தான் இது இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது புறா வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகும் நல்லா தீனி எடுக்க ஆரம்பிச்சிரும் இது இது மட்டும்தான் தற்போதைக்கு இங்கிலீஷ் மெடிசனில் இருக்க மெடிசனு இந்த மெடிசனை வந்து அது அட்டாக் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கானது இது சொன்னேன் அந்த என்ட்ரோஃப்ளாக்சினை வந்து அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம புறாவுக்கு அட்டாக் ஆகிருக்கு லாஃப்ட்லன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த புறாவை ஐசோலேட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூண்டை சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி விட்டுட்டு பேட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரல் டீவார்ம் பண்ணணும் பூட்டாக்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரனல் டீவார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீக்கம் வந்து அந்த அந்த இடத்துல அதோட கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் பூட்டெக்ஸ் போட்டிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இது அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் திருப்பி போடுங்க தப்பு இல்லை திருப்பி போட்டிருங்க நல்லா வெயில் அடிக்கிறப்ப போடுங்க இப்போ இருக்க மாதிரி இந்த கிளவுடியான நேரத்தில் வந்து என்ன எக்ஸ்டர்னல் டிவாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அது சீக்கிரத்தில் காயாது சீக்க சீக்க அந்த மருந்து வந்து அதோடய மூக்கோழியாக உள்ளே போயிடும் அப்புறம் புறா ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் இது மாதிரி இதுதான் இப்பொழுதைக்கு நான் தலைசிக்கு நம்ம லாஃப்ட்லேயும் வந்துச்சு இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணேன் தலையை சுற்றின புறாக்களுக்கு வந்து இந்த மாத்திரையை போட்டு ரெக்கவரி பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல இதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணேன் நல்லா ரெக்கவரி ஆகி பறந்து உட்காருது இப்போ அந்த அந்த அளவுக்கு ஈஸியாக ஆனால் அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது ஓவர் மழையாக இருக்குது எல்லாம் சேஃப்டியாகிருங்க வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்துருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் பக்கத்தில் யாரும் வந்திருந்தாங்கன்னா ஏன்னா அந்த வெளிநாட்டில் இப்போ புதுசாக ஒரு புது கொரோனா ஒன்று உருவாகியிருக்கு அதோடய கேரக்டர் என்னான்னு இது வரைக்கும் வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் கண்டுபிடிக்கல அதோட எஃபெக்ட் என்ன எப்படி இருக்குங்கிறது தெரியல அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் விலகியே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்